ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அசோக் ஜனார்தனன்ஸ் கிட்டார் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு எபிசோட் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி பல வாரங்கள் ஆகுது. நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 233 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த வீடியோவை ப்ராமிஸ் பண்ணி ரொம்பவே டிலே ஆயிடுச்சு, அதுக்கு என்ன முதல்ல மன்னிச்சிருங்க. இந்த 233 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சர்ப்ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இனிமேலும் நம்ம வாரம் வாரம் பல சப்ஸ்கிரைபர்ஸில் தெரிவிட்டுருங்க. இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரோலிங் ரோல் ஆகிட்டே தான் இருக்க போது, நடுவில் கட் எதுவும் இருக்காது. யூஸ்வலாக என் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரோலிங் நிறையா ஆகும். இன்னொன்று கேமரா பயங்கர ஷையாக ஃபீல் பண்ணுவோம் முதலெல்லாம், இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயோ எப்படியா இருந்தாலும் ஒரு 15 இல்லைன்னா 20 டேக் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்து கட் ஆகாம தான் போகுது. ஸோ எவ்வளோ தூரம் ரூல் ஆகுதுன்னு நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் வீடியோவை பற்றி நான் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் அதை ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ் பண்ணதுக்கு அந்த வீடியோ தான் அது காணலாம். ஸோ நம்ம முதல் கேள்வியிலேருந்து போவோம். காட்வின் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐ எம் அ சேச்சுரேட்டட் பிளேயர், ஹவு டு ஐ கோ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது தான் அவரோட கேள்வி. அவர் ஏற்கனவே நல்லா ப்ளே பண்ணுவார், பட் அடுத்த லெவல் எப்படி மூவ் பண்ணுறதுன்றது எப்படி பண்ணுறதுன்றது தான் கேட்டிருக்காரு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக கிட்டார் வாசிக்கிறீங்கன்ற ஒரு இன்டென்ஷன் அண்ட் கோல்னு சொல்லலாம். கோல் இருக்குது எல்லாருக்குமே, அது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தது நான் அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்காக என்ன கற்றுக்க முடியும் அப்படின்றது தெரியும். ஸோ ரொம்ப சொதப்பாமல் இப்படி தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பேண்டை கேட்டுட்டு அந்த கிட்டாரஸ் மாதிரி இப்போ அது ப்ளே பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் தான் அவர் என்ன ப்ளே பண்ணுறாரு, என்ன ஸ்கில்லாம் ப்ளே பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மார்க் மார்டன் மாதிரி ப்ளே பண்ணும் லேப் ஆஃப் கார்டில் இருந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவர் ஹார்மோனிக் மேனர் நிறைய ப்ளே பண்ணுவார், நேச்சுரல் மேனர் அங்கங்கே லைட்டாக ப்ளே பண்ணுவார், அவரால் ஸ்பீட் பிக் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும், லைன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ளூஸியாக இருக்கும். ஸோ அதை டார்கெட்டாக வச்சுட்டோன்னா அடுத்தடுத்த லெசன்லாம் என்னதுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்படியே சிலபஸ் அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கு டைரெக்டான ஆன்சர்னு எதுவும் கிடையாது. நீங்கள் அடுத்தது இதுதான் கற்றுக்கணும்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறது நான் கொஞ்ச தடவை பார்த்துருக்கேன், டீசெண்டாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றது வந்து அது அப்புறமா வரட்டும். உங்களோட மெயின் டார்கெட் வந்து உங்களுக்கு கோல் கண்டிப்பாக இருக்கணும். இவரை மாதிரி ஆகணும், அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெசன்ஸ் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த க்வெஸ்சன் போவோம். ஆனந்த், அதாவது என் தம்பி தான், இவனை அடித்து கேட்க வச்சதுதான். ஆனால் கேள்வி அவனோட சொந்த கேள்வி தான். வாட் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் இன் த கமிங் மந்த்ஸ் ஃப்ரம் யுவர் சேனல்? இப்போது என் சேனலில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக லெசன்ஸ் எல்லாம் இனிஷியலாக நான் சாங்ஸ்லாம் கவர் பண்ணி, சாங்ஸ் எல்லாம் நிறைய இல்லை, ஒரு 2 சாங் 3 சாங் கவர் பண்ணி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருந்தது. பட் சரி, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போமே, அட் த சேம் டைம் ஒரு சீரீஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசித்தேன். சரி, அப்போ தான் பிகினர் கிட்டார் சீரீஸ்னு வந்தது. கிட்டார் ஏற்கனவே வச்சுட்டு போக டைம் இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லைனா கிளாஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாமல் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. நானும் அதில் இருந்த ஒருத்தன் தான். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் தான், பிகினர் கிட்டார் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். அது முடிஞ்சப்பறம் உங்களுக்கு அதோட நெக்ஸ்ட் லெவல் வந்து கண்டிப்பாக இன்டர்மீடியட் லெவலில் வீடியோஸ் வரும். இன்டர்மீடியட் லெவல் வீடியோஸ் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் இப்போ நம்ம பேசிக்கான சாங்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம், நம்மளால் கீ கண்டுபிடிக்க முடியும், பேசிக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்மீடியட்டில் நிறைய தியரி, அப்புறமா பவர் கார்ட்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணுறது, அப்புறமா உங்களுக்கு பேசிக்காக எல்லா ஜானர்லேயும் ஒரு சாங் எடுத்து அதை ப்ளே பண்ணுவோம். ஜாஸ் இருக்குது, ப்ளூஸ் இருக்குது, கிளாசிக் ராக் இருக்குது, மெட்டல் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சின்ன எக்ஸ்போஜர் கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் என்ன கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அட்வான்ஸ் லெசன்ன்றது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலையும் பொறுத்து இருக்குது. இப்போ நான் ஜாஸ் பிடிச்ச ஒருத்தருக்கு போய் ஃபுல்லாக ப்ளூஸ் அட்வான்ஸ் லெசனாக கொடுக்க முடியாது. ஸோ அவங்க பர்டிகுலராக ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுவாங்க, அது ஒரு ஒருத்தரோட மியூசிக் டேஸ்ட் பொறுத்து இருக்குது. ஸோ என்னோட சேனலில் கமிங் மந்த்ஸில் நீங்கள் இன்டர்மீடியட் சீரீஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா சோலோவுக்கு செப்பரேட்டாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் ஜென்ரலாக நீங்கள் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கெலாம், இப்போது பெண்ட் எப்படி பண்ணுறது, கரெக்டாக எப்படி பெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறையா ரிக்வெஸ்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதுவும் அந்த வீடியோவும் வந்துட்டு இருக்கும்.
அடுத்த கேள்வி. டான் பாஸ்கோ அப்படின்னு கேட்டிருக்காரு, டான் பாஸ்கோன்றவர் கேட்டிருக்காரு, சாரி. இஃப் சம்வன் இஸ் ரைட்டிங் அ சாங் இன் அ டார்க் ஃபீல் லைக் பிளாக் மெட்டல், டஸ் இட் இம்பாக்ட் பீப்புள் அப்படின்ற ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. மெட்டல் சாங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பிளாக் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சப் ஜானர். அண்ட் யூஸ்வலாக மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கான ஃபீல் வச்சுதான், தீமாக வச்சுதான் சாங்ஸ்லாம் எழுதுவாங்க. டார்க்கான ஃபீல் சொல்லும்போது பெயின், ஆகனி, டிப்ரெஷன், இல்லைன்னா கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து பாலிடிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அது கேட்கறது வந்து தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா நானும் ஒரு மெட்டல் ஹெட் தான். கண்டிப்பாக நீங்கள் மெட்டல் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் கேட்காம இருக்க முடியாது, அது கேட்டால் தான் தூக்கம் வரும். அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டு உங்கள் லைஃப் ஓட்டினீங்கன்னா அது கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எப்பயுமே பண்ணியே ஆகலாம். கான்சிக்வன்ஸ் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணவும் நீங்கள் ரெடியாக இருக்கணும், அது டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் பிளாக் மெட்டல் இல்லைனா என்ன மெட்டல், என்ன ஜானர் ஆஃப் மெட்டல் கேட்டாலும் அது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் கேட்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. அண்ட் இஸ் இட் வர்ஸ் அப்படின்னு இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, அதாவது நம்ம கேரக்டர் அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது கேரக்டர் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது, உங்களை பூஸ்ட் பண்ணி தான் விடும் நீங்கள் கேட்குற சாங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் மெட்டல் வந்து சூப்பர்னு சொல்லலை, அட் த சேம் டைம் அது கேவலமும் கிடையாது. மெட்டல்லையும் உங்களுக்கு ஆன்டி ரிலீஜியஸ் சாங்ஸ் அப்படிலாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குறத பொறுத்த இருக்குது. கேரக்டர் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கிடையாது, நான் கேட்டு பல வருஷம் ஆகுது. என்னோடய கேரக்டர் வந்து அது பெட்டர் ஆக்கிட்டே வருதே தவிர அது வந்து என்னை கீழே தள்ளிகிட்டே வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா மியூசிக் ஜானரும் ஒரு ஒரு ஃபீல் தான். அண்ட் மெட்டல் நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவமாக இருக்கிற டைமில் வந்து சந்தோஷமாக ஸ்மூதாக பேச முடியாது. ஹாப்பியான சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக போயிட்டுருக்கும், எல்லாம் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கும். சேடான சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான். சேடுக்கும் ரொம்ப கீழே போய் ரொம்ப ஒரு மாதிரி முடியாமல், நம்ம எல்லார் லைஃப்லேயும் இந்த இதை க்ராஸ் பண்ணியிருப்போம், நம்ம எங்கேயாவது போய் இப்படி ஆன கத்தலாம்னு தோணும். இதுக்கு மேலே தாங்க முடியாது. ஸோ அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ஜானில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி பண்ண உடனே எனக்கு ரிலீஃப் தான் கிடைச்சதே தவிர நான் ஒன்றும் கேவலமான பிஹேவியர்லாம் எதுவும் நடக்கல. ஸோ மெட்டல் நீங்கள் கேட்கணும்னா கண்டிப்பாக கேட்கலாம். பட் ஆன்டி ரிலீஜியன் அதெல்லாம் அதுவும் சாதாரணமாக பார்த்துப்போம். பட் மெட்டல் ஜென்ரலாக யாரும் கேட்கலாம், அது மற்றவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா அது அவங்க கஷ்டம். கண்டிப்பாக மெட்டல் கேளுங்க, உங்களை பூஸ்ட் பண்ணி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆறு. வாட் யூ லைக் அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக்? மியூசிக் விட்டால் நேராக வீடியோ கேம்ஸ் தான். ஆக்சுவலாக வீடியோ கேம்ஸ் தான் முதல்ல இருந்தது. ஸ்கூல் டைம் அண்ட் காலேஜ் டைமில் ஃபுல்லாகவே வீடியோ கேம்ஸ் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன். எக்ஸாம் நடுவில்லாம் இந்த பர்மா பஜார் போய் சிடிலாம் வாங்கிட்டு வந்து விளையாடுவோம். ஸோ அதெல்லாம் ஒரு எபிக்கான மெமரி. அந்த ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் என்கிட்ட இப்போ PS4 அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கிக்கல, ஃபோனில் கூட அவ்வளோ கேம்ஸே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் எடுத்துட்டேன்னா நான் அதுலேயே கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக ஒரு கோயிலில் தள்ளி என்கிட்ட வீடியோ கேம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டா கிட்டார் விட்டுருவேன்ற ஒரு பயத்தில் தான் வீடியோ கேம்ஸ் எதுவுமே இன்னும் வாங்கல. ஸோ வாட் யூ லைக் அபார்ட் ஃப்ரம் மியூசிக்னா எனக்கு வீடியோ கேம்ஸ்னா ரொம்ப உயிர். ஆறாவது, கேன் யூ டூ அ ஜென்ட் கவர் ஆஃப் அ பாப் சாங்? முதல்ல ஜென்ட் மெட்டல் கேக்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேட்க ஸோ ஜென்ட் கவர் ஒரு பாப் சாங் எடுத்து அது ஜென்ட் ஸ்டைலில் என்னால் வாசிக்க முடியுமானா, நான் ட்ரை பண்ணி வாசிக்கலாம். பட் நான் பாப் சாங்ஸ் கேட்க மாட்டேன். எனக்கு ஜென்ட் மெட்டல் கூட நான் நிறைய கேட்டுருவோம், பாப் வந்து துளி கூட எனக்கு கேட்க பிடிக்காது. அது அகைன் என்னோட ஓன் ஒப்பீனியன். ஏன்னா அதில் மீனிங், அந்த சாங்கில் எதுலேயுமே மீனிங் இல்லைன்றது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏதாவது ஒரு பொண்ணு பின்னாடி போகிறது, இல்லைன்னா பிரேக்கப் ஆகிறது, இல்லைன்னா கிளப்பில் போயிட்டேன் எப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்றது தான் பாடுவாங்களே தவிர, மீனிங்ஃபுல்லான சாங்ஸ் நம்ம பழைய சாங்ஸ் மாதிரி எப்பயுமே வரவே வராது. ஸோ கேன் யூ டூ அ ஜென்ட் கவர் ஆஃப் அ பாப் சாங்னா, கண்டிப்பாக நான் பாப் சாங் கேட்டால் தான் ஜென்ட் கவர் ஐடியாஸ் வரும். ஸோ பாப் சாங் கேட்காதனால நம்ம ஜென்ட் கவர் பண்ண முடியாது. ஸ்வப்னாலி,
what made you want to play guitar? Guitar, அது பெரிய கதை ஆக்சுவலா. பட் சின்னதாக சொன்னோம்னா, ஸ்வாட் கேட்ஸ், சின்ன வயசில் ஸ்வாட் கேட்ஸ் கார்ட்டூன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதில் இருக்கிற ட்ராக் தான் என்னை கிட்டார் ப்ளே பண்ண இன்ஸ்பைர் பண்ண வச்சிருச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் காலேஜ் படிக்கிற டைம் வரைக்கும் என்னால் எதுவும் கற்றுக்க முடியல, சொன்ன மாதிரி கிளாஸஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயம் அப்புறமா கிளாஸ்லாம் கண்டுபிடிச்சு என்னோட ஸ்கில்லை நானே டெவலப் பண்ணி அப்படி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சு. ஸோ வாட் மேட் யூ வாண்ட் ப்ளே கிட்டார்னா ஸ்வாட் கேட்ஸ் தான் கண்டிப்பாக இருக்காங்க. இன்னொரு ஆனந்தம் கேள்வி கேட்டிருக்காங்க, ஹாவ் யூ பிளேட் ஆன் ஸ்டேஜ், இஃப் எஸ் வென் வாஸ் இட் அண்ட் வாட் வாஸ் இட் சாங். ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வாசித்திருக்கேன் காலேஜ் டைம்லேருந்து. ஆனால் காலேஜ் செகண்ட் இயர் அந்த மாதிரி இருக்கும், 2010. ஸோ வாட் வாஸ் த சாங் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லைட் மியூசிக் தமிழ் தான். ஆனால் என்ன சாங் வாசித்தேன்னு கண்டிப்பாக ஞாபகம் இல்லை, மேலே போய் சொத்த பண்ணது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. அடுத்தது ஹரி, ஹூஸ் யுவர் பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப அருமையான கேள்வி ஹரி. இன்ஸ்பிரேஷனும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் டு டைம் மாறிக்கிட்டே வரும். ஏன்னா ஒரு ஒரு டார்கெட் வச்சு அதை அச்சீவ் பண்ண பெரிய பெரிய டார்கெட்டாக நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் நானும். முதல்ல எனக்கு இவரை மாதிரி வாசிக்கணும், மார்க் மாட்டன் மாதிரி வாசிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. எது எடுத்தாலும் மார்க் மாட்டன் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே அவர் மாதிரி ப்ளே பண்ணுற ஸ்டைல் அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தேன். இப்போ என்னால் டீசெண்டாக அவர் மாதிரி ரெஸ்ட் போட முடியும், அவர் மாதிரி சோலோலாம் வாசிக்க முடியும். ஸோ நிறைய சாங்ஸ் கேட்க மற்ற கிட்டாரிஸ்ட்லாம் இன்ஸ்பைர் பண்ணாங்க. இப்போ இருக்கிற இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கத்ரி கோவன். அவரோட லெவல் ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்கு. அவ்வளோதான் கத்ரி கோவன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் ஷகுன், ஹவு டு சூஸ் சாங்ஸ் ஃபார் அன் இவெண்ட். இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கேள்வி ஷகுன். ஏன்னா தெரியாதனமாக நிறைய இடத்துக்கு ஜட்ஜாக போயிட்டேன். 20 பேண்ட் இல்லைனா 15 பேண்ட் ப்ளே பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரே சாங்கே ப்ளே பண்ணி தாலி எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஹவு டு சூஸ் சாங் ஃபார் அன் இவெண்ட் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல எல்லார் மைண்டுக்கும் வருது அந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற சாங் எடுத்து நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எடுத்து இது பண்ணுவாங்க.